ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஹாலிவுட் மூவிஸ் இன் மினிட்ஸ். இந்த ஹாலிவுட் மூவிஸ் இன் மினிட்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ரேம்பேஜ். இது 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நடித்தவங்க ட்வெயின் ஜான்சன். படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எனர்ஜென் அப்படின்ற ஜீன் மேனிபுலேஷன் கம்பெனிக்கு சொந்தமாகிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பேர் வந்து அத்தினா ஒன். அதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கிற லேப்ராட் ஒன்று மியூட்டேட் ஆகி அந்த இடத்தையே வந்து நாசம் பண்ணிடுது. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளியது. ஆனால் ஒருத்தர் மட்டும் நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்கக்கிட்ட அந்த எனர்ஜினோட கம்பெனியோட சிஇஓ வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு பேத்தோஜன் இருக்கிற கேனிஸ்டரை சேஃபாக கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அவங்களும் அந்த கேனிஸ்டரை எடுத்துகிட்டு எஸ்கேப் பாடில் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி எஸ்கேப் பாடில் போய் உட்கார்றப்போ கரெக்டாக அந்த லேப்ரேட் வந்து அந்த பாடை டேமேஜ் பண்ணிடுது. அந்த டேமேஜினால் ஸ்பேஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ அந்த நபர் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுறாங்க. அந்த கேனிஸ்டர் மட்டும் தப்பிச்சிருது. எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கேனிஸ்டர் வந்து மூணு பார்ட்டாக வெடிக்குது. வெடித்ததும் எங்கெங்கே போகுதுன்னா, ஒரு காட்டில் போகுது, ஒரு சதுப்பு நிலத்துக்கு போகுது, ஒரு ஜூக்கு போகுது. இந்த சீனை இப்படியே முடிச்சிடுறாங்க. பிரைமட்டாலஜிஸ்ட் டேவிட் அப்படின்றவங்க முன்னாள் யூஎஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சோல்ஜர். இவர் வந்து அந்த ஜூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரே அங்கே இருக்கிற ஒரு ஆல்பினோ கொரிலாவை ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கிறாரு. அந்த கொரிலோட அம்மா அப்பாவை ஹண்டர்ஸ் தான் சாப்பிடுச்சிட்டாங்க. அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கொரிலாவை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு சைன் லாங்குவேஜில் சொல்லி கொடுத்து அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்பேஸில் வெடிச்சதுன்னு அந்த கேனிஸ்டர் வந்து இந்த ஜூவில் விழுந்து அந்த கொரிலா மேலே இம்பேக்டை கொடுக்குது. அந்த கொரிலாவோட பேர் வந்து ஜார்ஜ். அப்படி கொடுத்ததுமே அந்த கொரிலா வந்து சைஸ்லேயும் குணத்துலேயும் ரொம்ப வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிடுது. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே நியூஸில் டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் கேட் கேட்வெல் அப்படின்றவங்க டேவிஸை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த டேவிஸ் கிட்ட இந்த மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க, ஜார்ஜ் வந்து இந்த மாதிரி பாதிப்படைஞ்சதுக்கு காரணம் வந்து ஸ்பேஸ்லேருந்து விழுந்த அந்த கேனிஸ்டர்லேருந்து வெளியாகிய பேதோஜன் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேதோஜனை யார் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா, எனர்ஜென் அப்படின்ற ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க அந்த எனர்ஜென் கம்பெனியில் ஒர்க் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணதில் தெரியாதனமா இந்த ஒர்க்கை ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கப்போ இவங்களுக்கு ஒரு முன்னே தெரிய வருது என்று சொல்லிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பேத்தோஜனை வச்சுட்டு பயாலஜிக்கல் வெப்பன்ஸாக கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இதை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எனர்ஜென் கம்பெனி சிஇஓ வந்து இவங்கள ஃபயர் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டதுனால இவங்களோட வருமானத்தில் ஒரு இருக்கே போராடிட்டு இருக்கிற இவரோட பிரதர் வந்து இறந்து போயிடுறாரு. இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ ஜார்ஜ் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுது. தப்பிச்சு போய் பார்க்கறது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து டேவிஸ் எப்படியோ அந்த ஜார்ஜை அமைதிப்படுத்திடுறாரு. அமைதிப்படுத்தினாலுமே அதை வந்து பிடிக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜென்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்டோட பேர் வந்து ரஃபல். அவரும் அவரோட டீமும் ஜார்ஜை கைப்பற்றாங்க, அதாவது பிடிச்சி வச்சிடறாரு. பிடிச்சி வச்ச ஜார்ஜை அவங்களோட பேஸுக்கு கொண்டு போகிறதுக்காக ஃப்ளைட்டில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் எப்படி ஜூவில் அந்த கேனிஸ்டர் பேத்தாஜனால எக்ஸ்போஸ் ஆனாரோ அதே மாதிரி காட்லேயும் இந்த கேனிஸ்டர் பேத்தாஜனால ஒரு ஓனாய் வந்து எக்ஸ்போசர் ஆயிருக்கு. அந்த ஓனையோட பேர் வந்து ரால்ஃப்னு வைக்கிறாங்க. அந்த ஓனையை பிடிக்கிறதுக்காக இந்த எனர்ஜின் கம்பெனி சிஇஓ கிளேர் அப்படின்றவங்களும் அவங்களோட பிரதர் பிரெட் அப்படின்றவங்களும் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை அசைன் பண்ணுறாங்க. கெத்தா அங்கே போய் டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் லேண்ட் ஆகுது. ஆனால் வெத்தா எல்லாத்தையும் அந்த உல்ஃப் வந்து போட்டு தள்ளிடுது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த சிஇஓக்கு ஒரு ஐடியா வருது. இவங்களோட பில்டிங் டிரான்ஸ்மிட்டர் டவர்லேருந்து ஒரு சிக்னல் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பாஸ் பண்ணி ரால்ஃப் அப்படின்ற உல்ஃபை இவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் பிளெயினில் வந்துருக்கக்கூடிய ஜார்ஜை வந்து ரேம்பேஜாக போய் வச்சு அந்த கேட்டுன்ற சயின்டிஸ்ட்டை அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இதனால் நிறைய உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க அந்த பிளானை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இவங்க நினச்ச மாதிரியே ஜார்ஜ் வந்து வெறியாகுது. வெறியாகி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற ப்ராசஸில் இறங்குது. ஆனால் எப்படியோ டேவிஸ் அந்த சயின்டிஸ்ட் அப்புறம் அந்த ஏஜென்ட் ரசல் மூணு பேர் வந்து பேராஷூட்டில் தப்பிச்சு வந்துடுறாங்க. அங்கேருந்து ஜார்ஜும் அந்த சிக்னல் வர இடத்துக்கு தப்பிச்சு போகுது. அப்படி ஜார்ஜ் போயிட்டு இருக்கிறப்போ கூடையே அந்த ஓனாய் ரால்ஃபும் வந்து ஜாயின் ஆகிக்குது. ஜாயின் ஆகிட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் டவர் இருக்கக்கூடிய சிக்னலுக்கு தேடி போயிட்டு இருக்கு. அந்த டிரான்ஸ்மிஷன் டவர் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜின் கம்பெனி வந்து சிகாகோவில் இருக்குது. ரெண்டும் அங்கே போகுதுங்க. இப்போது சிகாகோவை போகிறதுக்கு இவங்களால் முடியாது அப்படின்ற காரணத்தினால ஏஜென்ட் ரபுள் வந்து அவரோட செல்வாக்கு, அதாவது அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி எப்படியோ லாபகரமாக ஒரு ஹெலிகாப்டரை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரெண்டு பேரும் ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஜார்ஜும் ரால்ஃபும் சிட்டிக்கு போயிருந்தாங்க. போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குங்க. அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் மிலிட்ரியை தான் திணறிட்டு இருந்தாங்க. இதுங்க ரெண்டும் பண்ணுற ஆட்டம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கூட இன்னொரு அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலைக்கும் இந்த பேத்தஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த முதலை இவங்க ரெண்டு பேர்த்து மாதிரியே அந்த டிரான்ஸ்மிஷன் டவரை நோக்கி வந்துட்டுருக்குது. அது வந்ததுக்கப்புறமும் பெரிய டேமேஜெலாம் ஏற்படுது. அந்த முதலையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது லிசி.
இவங்க மூணுத்துக்கு முன்னாடியே டேவிஸும் அந்த சயின்டிஸ்ட் கேட்டு வந்து அந்த எனர்ஜின் கம்பெனிங்கிற இடத்துல இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுறாங்க. அங்கே போய் ஒரு கவுண்டர் சீரத்தை எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த விலங்குகளை நார்மல் நிலைக்கு கொண்டு வரதுக்காக. அப்படி எடுக்கிறப்போ அந்த கம்பெனி சிஇஓ கிளேர் அப்புறம் அவங்களோட பிரதர் ரெண்டு பேர்த்துனாலையும் இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. கிளேர் வந்து ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அந்த உண்மை என்ன அப்படின்னா, இப்போது இந்த கவுண்டர் சீரம் அப்படின்றது அந்த விலங்குகளோட கோவத்தை தான் போகுமே தவிர அந்த விலங்குகளை வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு டேவிஸை அவங்க சுட்டுறாங்க. ஆனால் டேவிஸ் வந்து அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிடுறாரு. கரெக்டாக ஜார்ஜ் வந்து அந்த டவர் மேலே ஏறிடுறான். ரொம்ப கொடூரமாக கோவப்படுறான். அப்போ அந்த கிளேர் வந்து டேவிஸ் கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து அதை கட்டுப்படுத்தி நான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக கேட் வந்து ஒரு சீரத்தோட வயலில் வந்து அவங்களோட பேக் அதாவது கிளேரோட பேக்குள்ளே போட்டுறாங்க. போட்டுட்டு ஜார்ஜோட வாய்க்கு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு அந்த கிளேர்ன்றவங்க அப்பே ஸ்பாட்டோட ஆயிடுறாங்க. அந்த சீரமும் ஜார்ஜுக்கு போயிடுது. இதனால் ஜார்ஜ் வந்து கோபமாக இருக்காமல் சாந்தமாக இருக்குது. கிளேரை டேவிஸும் அந்த சயின்டிஸ்ட்டு டீல் பண்ணிகிட்டு இருந்தா அவங்களோட தம்பி பிரெட் அப்படின்றவங்கள அந்த ஏஜென்ட்ரபிள் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்காரு. டீல் பண்ணி ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுறாங்க. ஆனால் அந்த பிரெட் வந்து ஒரு டெபிரிஸ் விழுந்து அவர் இறந்து போயிடுறாரு. அந்த பில்டிங்கே தரமட்டமாகுது. ஆனால் அந்த சமயத்தில் டேவிஸும் கேட்டும் வந்து ஹெலிகாப்டரில் தப்பிச்சு வந்துடுறாங்க. எல்லாரும் உயிர் பழைக்கிறதுக்காக தப்பிச்சு போயிட்டு இருக்கிறப்போ டேவிஸ் மட்டும் அந்த சிட்டியில் இருக்காங்க. அங்கே இருந்து ஜார்ஜ் வச்சு மீதி இருக்க ரெண்டு மாஸ்டரை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் போடுறாங்க. நிலைமை கட்டுப்பாடு மீறி போயிட்டு இருக்கிறதுனால மிலிட்ரி வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை கமாண்ட் பண்ணுது. அதை தடுக்கிறதுக்காக இவங்க ஏஜென்ட் ரஃபலும் அந்த சயின்டிஸ்ட் கேட்டும் போகிறாங்க. இப்போ ஜார்ஜ் வந்து அந்த ரால்ஃப்ன்ற ஓனாய் கூட சண்டை போட்டிருக்கு. சண்டை ரொம்ப காட்டு கொடூரமாக போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் டேவிஸ் வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி லிஸின்ற முதலையோட வாய்க்கில் அந்த ஓனாயை போக வச்சு கரெக்டாக அதை சாவடிச்சிடுறாங்க. இப்போ அந்த லிஸின்ற முதல வந்து டேவிஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குது, அதாவது தீட்டு போகுது. அந்த சமயத்தில் கரெக்டாக ஜார்ஜ் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. இவரே ஒரு கிரெனேட் பேகை பற்ற வச்சு கரெக்டாக அந்த க்ரோக்லேட்டோட கில்ஸில் போடுறாங்க. ஆனால் அதுலேருந்து எப்படியும் அந்த லிசி தப்பிச்சிருது. சண்டையில் ஜார்ஜுக்கு வந்து ஒரு பெரிய காயமாகிட்டுது. அதை பார்த்து கோவமடைந்த டேவிஸ் வந்து ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய ராக்கெட்டு புல்லட்டு எல்லாம் யூஸ் பண்ணி அந்த லிசி மேலே தாக்குறாங்க. லிசி வந்து அவரை கொல்றதுக்கு ரெடியாக வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஜார்ஜ் வந்து டக்குன்னு அந்த கம்பியை வச்சு அந்த முதலியோட கண்ணில் குத்தி அதை கொலையும் பண்ணிடுது. இப்போ அந்த ரெண்டு கொடூரமான உயிரினங்களும் இறந்ததுக்கப்புறம் அந்த ஏர் ஸ்ட்ரைக் வந்து கேன்சல் ஆகுது. கடைசியாக படத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, டேவிட் மற்றும் அந்த ஜார்ஜ்ன்ற குரிலா அப்புறம் அவங்களோட டீம் ரசல் அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் நாலு பேருமே சேர்ந்து அந்த சிட்டியை அப்புறம் அந்த சிட்டியில் இருக்க சிவிலியன்ஸுக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ இதுதான் ரேம்பேஜ் அப்படின்ற படத்தோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.